శ్రీమతే సకల జ్ఞాన సామ్రాజ్య పతమీయుషే ధర్మ చక్రభృతే భర్త్రే నమ సంసార భీముషే నమస్తమ ఫట చన్న జగదుద్యోత హేతవే జినేంద్రాం సుమతే తత్వ ప్రభాభార భాసినే ఓం హ్రీం శ్రీం క్లీం ఐం అర్ఘం శివృషభతీర్థంకరాయ నమో నమః. சென்ற பதிவில் இந்த மாதிரி ஸ்ரீபால கோசபால சரிதத்தை சுலோச்சனை சொல்லி முடிக்கிறாங்க. ஜெயக்குமாரன் ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சார் அப்படின்றது வரைக்கும் பார்த்தோம். இப்போ மேல் கொண்டு படிக்கலாம். முன்பு ஹிரண்யவர்ம பவத்து உளவாகிய பிரக்ஞப்தி முதலாகிய வித்தியைகள் புண்ணிய பிரபாவத்தால் இப்பொழுதும் சந்நிதி பண்ணிய பின் யதேஷ்ட தேசங்களிலே தேவியோடும் விகரிப்பான் வேண்டி விஜயகுமாரன் என்னும் கனிஷ்ட பிராத்தாவின் மிசை வைக்கப்பட்ட ராஜ்யபாரத்தனாகி இரண்டரை தீபத்தில் உள்ள அபிமத சகல பிரதேசங்களிலும் விகரித்து அகுத்ரிம சைத்தியாலய நமஸ்காராதி சுகானுபவத்தினாயினன். முதல்ல ஹிரண்யவர்மா பாவத்தில் இவருக்கு என்னென்ன வித்தியெல்லாம் தெரிஞ்சிருந்ததோ பிரக்ஞப்தி அப்படின்னு அது மாதிரி வித்தியெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்குது. அந்த வித்தியெல்லாம் இப்போ அவருக்கு புண்ணிய பிரபாவத்தால் எல்லாம் வந்து அவருக்கு சேர்ந்துடுது. யாருக்கு? ஜெயக்குமாரனுக்கு. அதனால் தன்னோட மனைவியோட இஷ்டப்பட்ட இடங்கள்லாம் சுற்றி விகரிக்கணும் அப்படின்னு சுற்றி வரணும் அப்படின்னு சொல்லி விரும்பி விஜயகுமாரன் தன்னோட கனிஷ்ட பிராத்தா தன்னோட சின்ன தம்பிக்கு சகோதரன்கிட்ட ராஜ்ய பாரத்தெல்லாம் கொடுத்துட்டு ரெண்டரை தீபத்தில் இருக்கிற எல்லா அபிமத்த சகல பிரதேசங்களிலும் விகாரம் பண்ணி அக்ருத்தும சைத்தியாலயத்தை எல்லாத்துலேயும் போயிட்டு நமஸ்காரம் பண்ணி சுகத்தை அனுபவிச்சுக்கிட்டு வர்றாரு இவர் ஜெயக்குமாரன். மற்றொரு நாள் கைலாச பர்வத வனப்பிரதேசத்து தேவியோடும் விளையாடுகின்ற பொழுது தேவியினில் சிறிதிடம் நீங்கி தனியே விளையாடுகின்ற ஜெயக்குமாரனை விஜயார்த்த பர்வதோத்தர ஸ்ரேணியில் விஜயார்த்த பர்வத உத்தர ஸ்ரேணியில் மனோகர விஷயத்து ரத்னபுராதிபதி பிங்கள காந்தார நரபதிக்கும் சுப்பிரபா தேவிக்கும் புத்திரி நமி என்னும் வித்யாதர நரபதி பாரியையாகிய வித்யுத் பிரபை வடிவினால் காஞ்சனை என்னும் தேவஸ்திரீ குறுகி மகா பாக்யனே முன்பு மகாமேரு பர்வத்த நந்தவன விளையாடுகின்ற உன்னை கண்டு மதன சர நிகரங்கற்கு இடமாகி அன்று தொடங்கி உன்னை தேடித் திரிகின்றேன். தேவதா பிரசாதத்தால் இன்று உன்னை காணப்பெற்றேன் என்று சொல்லி இங்கித சேஷ்டைகளாலும் லீலா விப்ரம விசேஷங்களாலும் தனது மதன வியாக்குல சித்தத்தினை அறிவிப்ப புருஷோத்தமனாகிய ஜெயக்குமாரனும் அவள் கண் வைராக்கிய புத்தியினை அடைந்து சொல்லுவான். இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் தெரிஞ்சுக்கிட்டு வராங்க இல்லையா ஜெயக்குமாரனும் சுலோச்சனையும். அப்போது ஒரு நாள் கைலாச பர்வதத்தில் வனப்பிரதேசத்தில் தேவியோட விளையாடின்னு இருக்கும்போது கொஞ்சம் தேவியை தள்ளி கொஞ்சம் தூரம் தள்ளி போய் விளையாடின்னு இருக்காரு இவர். அப்போது விஜயார்த்த பர்வதத்தில் உத்தர ஸ்ரேணியில் மனோகர நாட்டில் இருக்கிற ரத்னபுராதிபதி ரத்ன நகரத்து அதிபதி பிங்கள காந்தார நரபதிக்கும் சுப்பிரபா தேவிக்கும் புத்திரி நமி அப்படிங்கிற மகளாகி வித்யாதர மன்னனோட மனைவி வித்யுத் பிரப வடிவத்தில் இருக்கிற காஞ்சனை அப்படிங்கிற ஒரு வித்யாதர பெண்ணு ஜெயக்குமாரனை நெருங்கி என்ன சொல்கிறாங்க, மகாபாக்கியனே உன்னை மகாமேறு பருவத நந்தவனத்தில் நீ விளையாடும்போது உன்னை நான் பார்த்துட்டு என்ன மதன சர நிகரங்கட்கு இடமாகி இந்த காம பானங்கள்
என்மேல பாஞ்சது. அதனால் அது மாதிரி அதுக்கு இடம் கொடுத்துட்டேன் நான். அன்னிலேருந்து உன்னை நான் தேடிட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிறேன். இன்னைக்கு தான் கடவுளோட அருளெல்லாம் இன்னைக்கு உன்னை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு த இங்கே இதை சேஷ்ட பண் தன்னோட காம விகாரத்தை சேஷ்டையால் தெரிவிக்கிறாங்க. ஆனால் புருஷர்களில் உத்தமராக இருக்கிற ஜெயக்குமாரன் அவங்க மேலே வைராக்கிய புத்தியினை தான் அடைஞ்சு சொல்கிறாராமா. என்ன சொல்கிறாரு, சுந்தரியே என்னால் ஸ்வேதார சந்தோஷ விரதம் பரிகிரகிக்கப்பட்டதாதலால் என் கண் வைராக்கியத்தினை அடைவாயாக என்று ஜெயக்குமாரன் சொல்ல கேட்ட மாயா வித்யாதரியும் மிகவும் கோபித்து ராட்சச வேஷம் கொண்டு ஜெயக்குமாரனை எடுப்பாலுருகின்றாளை கண்டு சுலோச்சனை குறுகுதலும் பதிவிரதோத்தமையாகிய இவளது சீலவிரத மகாத்மியத்தால் பயப்பட்டு போகி சௌதர்ம கல்ப ரவிப்பிரப விமான வாசி ரவிப்பிரப தேவனுக்கு அறிவிப்ப அவனும் கடிது வந்து ஜெயக்குமாரனையும் சுலோச்சனையையும் ஸ்துதித்து நமஸ்கரிப்ப ஜெயக்குமாரனும் தேவனே நீயார் என்று வினவ தேவன் சொல்லுவான். இவர் வந்து ஜெயக்குமார் என்ன சொல்லிட்டாரு, ஏ சுந்தரியே சுவாச்சார சந்தோஷ விரதம், என்னோட மனைவி தவிர்த்து வேறு யார்கிட்டையும் சந்தோஷம் அனுபவிக்கிறதில்லைன்னு நான் விரதம் ஏற்றுக்கிட்டு இருக்கிறதால என் மேலே நீ இந்த பற்றெல்லாம் விட்டு வைராகியத்தை அடைஞ்சிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. இதை கேட்டதும் அந்த வித்யாதரி மாயா வித்யாதரி மாயா தானே, வேறு யாரோ மாதிரி தானே வந்திருக்கிறாங்க. வித்யாதர நரபதி மனைவி வித்யுத் பிரபை வடிவத்தில் தானே வந்திருக்கிறாங்க, அதனால் இவங்க மாயா வித்யாதரி. இவங்க கோபம் வந்துட்டான் வந்துட்டு ராட்சச வேஷம் எடுத்துக்கிட்டு ஜெயக்குமாரனை தூக்கிட்டு போகிறதுக்கு வராங்களாம். அப்போது சுலோச்சனை அங்கே அதை பார்த்துட்டு வந்ததும் பதிவிரத உத்தமியாகி அவங்கள பார்த்ததுமே சீலவிரத மகாத்மியத்தால் பயப்பட்டு போய் சௌதர்ம கல்பத்துக்கு ஓடி போகிறாங்க இவங்க இந்த மாயாதாரி. போயிட்டு ரவிப்பிரப விமான வாசி ரவிப்பிரப தேவனுக்கு இதை சொல்கிறாங்க. அவனும் கடிது வந்து ஜெயக்குமாரனையும் சுலோச்சனையும் ஸ்துதித்து நமஸ்கரிப்ப ஜெயக்குமாரன் தேவனே நீ யாரு அப்படின்னு கேட்க அவர் சொல்கிறாராம், மாகேந்திர கல்பத்து தேவேந்திரன் ஆஸ்தான மண்டபத்து சிம்மாசனத்து சுரபரிவருத்தனாகி இருப்ப சீலாச்சார விசார காலத்து இப்பொழுது சீல மகாத்மியம் உடையார் யார் என்று தேவர்கள் வணங்க தேவேந்திரன் சொல்லுவான். மகேந்திர கல்பத்தில் தேவேந்திரன் ஆஸ்தான மண்டபத்தில் சிம்மாசனத்தில் தேவர்கள் சூழ உட்கார்ந்திருந்த தேவேந்திரன் கிட்ட சீலாச்சார விசாரத்தை பற்றி பேசும்போது இப்போ யார் ரொம்ப சீல மகாத்மியமா இருக்கிறாங்க, யார் ரொம்ப சீலத்தில் தேர்ந்து இருக்கிறாங்க அப்படின்னு தேவர்கள் கேட்கும்போது தேவேந்திரன் சொன்னாராம். என்ன சொன்னாரு, ஜம்பூத்வீப பரதக்ஷேத்திரத்து புருஷர்களில் குரு நரபதி ஆகிய மேகேஸ்வரனை ஒப்பாரும் இவன் தேவி சுலோச்சனை ஆகிய பதிவிரத்தோத்தமையை ஒப்பாரும் இல்லை என்று ஸ்துதிப்ப அதனை கேட்டு யான் தத் பரீட்சார்த்தமாக காஞ்சனை என்னும் தேவஸ்திரியை வித்யுத் பிரபை வடிவினால் பரீட்சிப்பாயாக என்று நியோகிக்க அவள் வந்து உனது தைரியாதிசயத்தினை கண்டு விஸ்மிதையாகி வந்து அறிவித்தனள். அவிசாரனாகிய என்னால் செய்யப்பட்ட அபராதத்தினை க்ஷமிக்கப்பெற வேண்டும் என்று இறப்ப ஜெயக்குமாரனும் பிரியவச்சனம் சொல்லி தேவனை விடுத்து போந்து நகரமடைந்தனன். அந்த தேவன் என்ன சொல்கிறான், அந்த இல்லை மகேந்திர கல்பத்தில் எல்லாரும் யார் சீலாச்சாரத்தில் மகாத்மியம் உடையவர்கள்னு கேட்கும்போது அந்த இந்திரன் என்ன சொல்கிறான், ஜம்பூ த்வீப பரதக்ஷேத்திரத்து புருஷர்களில் குரு நரபதி ஆகிய மேகேஸ்வரனை ஒப்பாரும் அவனோட தேவி சுலோச்சனை ஆகிய பதிவிரதை ஒப்பாரும் யாருமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அதனை கேட்டுட்டு நான் அதை பரீட்சிக்கிறதுக்காக இந்த காஞ்சனின்ற தேவஸ்திரிய வித்யுத் பிரபை வடிவில் அனுப்பி வச்சேன் பரீட்சிப்பாயாக என்று நான் பண்ணேன். அவ வந்து உன்னோட தைரியத்தை அதிசயத்தை
பார்த்து அதிசயித்து விஸ்மிதையாகி அதிசயப்பட்டு அவ வந்து எங்கிட்ட இதை அறிவித்தாங்க. நான் அவிச்சாரணம், நான் வந்து விசாரணை பண்ணாத என்னால் செய்யப்பட்ட இந்த அபராதத்தை நீங்கள் மன்னிக்கணும் அப்படின்னு வேண்டுறாரு. உடனே ஜெயக்குமாரும் பிரிய வச்சனெல்லாம் பேசி அந்த தேவனை அனுப்பிட்டு நகரத்துக்கு போய் சேர்ந்தார். மற்றொரு நாள் மேகேஸ்வரனரை பற்றி ஆதி பரமேஸ்வரன் எழுந்தள்ளி இருந்த சமாவசரண மண்டலம் அடைந்து பிரணமாபியர்ச்சனம் பண்ணி தர்மஸ்ரவணானந்தரம் சம்சார சரீர போக நிர்வேகத்தினை அடைந்து உற்பன்ன தீக்ஷாகிரகண விதியின் புத்தியனாகி சிவங்கர தேவி புத்திரனாகிய அனந்த வீரியகுமாரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து சகல பந்து ஜனங்களையும் விடுத்து விஜய ஜெயந்த சஞ்சயந்தர் என்னும் பிராத்தாக்களோடும் ரவிகீர்த்தி ரிப்பு ஜெய அருந்தம அரிஜய சுகாந்த அஜிதஞ்சய மகாஜய சத்ருவீரிய வீரஞ்சய ரவிவீரியர் முதலாகிய பரத ராஜபுத்திரரோடும் கூட தீட்சித்து தப பிரபாவத்தால் சப்தவித ரித்தி பூஷித்தனாகி 71 கணதரராயினர். இன்னொரு நாள் மகேஸ்வரன் நரபதி ஆதி பரமேஸ்வரன் இருந்த சமோசரணத்துக்கு போகிறாரு. அங்கே பிரதட்சிணம் பண்ணி பிரணம் பண்ணி அர்ச்சனம் பண்ணி ஸ்தவனம் பண்ணி தர்ம கேட்ட பிறகு சம்சார சரீர போக நிர்வேகத்தினை அடைந்து இந்த சம்சாரத்தில் சரீர போகத்திலலாம் விரக்தி அடைஞ்சு உற்பன்ன தீட்சா கிரகண புத்தியினனாகி அந்த நேரத்தில் தோன்றின தீட்சா வாங்கிக்கணும் அந்த தீட்சை கிரகணம் பண்ணிக்கணுன்ற புத்தி வந்தது இல்லையா, எழுந்து உற்பன்னமாச்சு இல்லையா, அதுக்கு சிவங்கு அந்த மாதிரி புத்தியினனாகி தீட்சா வாங்கிக்கணுன்ற புத்தி ஏற்பட்டு சிவங்கர தேவி புத்திரனாகி அனந்த வீரனுக்கு ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு சகல பந்து ஜனங்களையும் விட்டுட்டு விஜய ஜெயந்த சஞ்சயந்தருங்கிற சகோதரர்களோடவும் அப்புறம் ரவிகீர்த்தி ரிப்புஜய அருந்தம அரிஜய சுகாந்த அஜித்தஞ்சய மகாஜய சத்ருவீரிய வீரஞ்சய ரவிவீரிய முதலாகிய பரத ராஜபுத்திரர்களோடும் பரதராஜாவோட புத்திரர்களோடும் தீட்சித்து தப பிரபாவத்தால் சப்தவித ரித்தியும் அடையப்பெற்று 71 கணதரர் ஆயிட்டார். ரிஷபதேவருக்கு 71 கணதரர் ஆயிட்டார். பர்த்ருவியோக துக்கிதையாகிய சுலோச்சனை சுபத்ரையினால் தேற்றப்பெற்று சம்சார வைராகியத்தால் பிராமி சமீபத்து தீட்சித்து தவச்சரண விசுத்தியாகி அந்திய காலத்து அச்சுத கல்பத்து அனுத்தர விமானத்து தேவனாகுவன் என்று இவ்வண்ணம் ஜெயக்குமார சரிதத்தினை பகவான் அருளி செய்ய கேட்டு பரதேஸ்வரன் விஸ்மித்தனாகி நமஸ்கரித்து விடை கொண்டு போயினன். அதுக்கப்புறம் தன்னோட பர்த்தா வியோகம், கணவன் தன்னை விட்டு போனதால் அதில் துக்கம் ஆயிடுறாங்க சுலோச்சனை. அவங்கள வந்து சுபத்ரை வந்து தேற்றி விடுறாங்க. சுபத்ரை யாருன்னா பரத சக்கரவர்த்தியோட தேவியரில் ஒருத்தங்க அப்படின்னு இந்த மூல புத்தகத்தில் அப்படி இருக்குன்னு இதில் போட்டிருக்காங்க. அந்த சுபத்ரையை வந்து இவங்களுக்கு தேற்றின பிறகு சம்சார வைராகியம் வந்துட்டு இவங்க பிராமி கிட்ட தீட்சை வாங்கிக்கிறாங்க. பிராமி கிட்ட தீட்சனை வாங்கி தபசரண விதியெல்லாம் விசுத்தியாக ஆகி தபச்சரணத்தில் விசுத்தியாக ஆகிட்டு அந்திய காலத்தில் அச்சுத கல்பத்தை அனுத்தர விமானத்தில் தேவனாக பறந்துடுறாங்க. இந்த மாதிரி ஜெயக்குமாரன் சரிதத்தை பகவான் அருள செய்ததை கேட்டு பரதேஸ்வரன் ரொம்ப ஆச்சரியமாயிட்டு நமஸ்காரம் பண்ணி விடை கொண்டு போயினார். ரிஷப சுவாமிக்கு ரிஷபசேனர் முதலாகிய கணதரர் 84 பூர்வதரர் 4750 சிக்ஷகர் 4150 அவதிஜானிகள் 9000 கேவலிகள் 20000 விக்ரியா ரித்தி பிராப்தர் 21600 மனப்பரிய ஞானிகள் 12000
750 மேல் மகாவாதிகளும் அத்துணைய ஆக தபோதனர் 84,084 பிராமி முதலாகிய ஆரிய அங்கனைகள் 300,050 திருடவிரத முதலாகிய சிராவக 300,000 சுப்ரதை முதலாகிய சிராவகைகள் 500,000 தேவதேவிகள் அசங்கியாத திரியக்ஷாதி சங்கியாத்தம். விருஷப சாமிக்கு விருஷப சேனர் முதலாகிய கணதரர் மட்டும் 84 பேர். கணதரர் 84 பேர், பூர்வதரர் இந்த 14 பூர்வங்களை அறிந்த அந்த பூர்வதர்கள் 4,750 பேர். சிக்ஷகர், சிக்ஷகர், சிக்ஷகர்னா அவங்க கிட்ட ட்ரைனிங் எடுக்கணும், அதாவது முனி தர்மத்தில் இப்போ வந்து பயிற்சி எடுக்கிறாங்க இல்லையா, சிஷ்யர்கள்னு சொல்லலாம். சிக்ஷகர் அவங்க 4,150 பேர். அவதி ஞானிகள் 9,000 பேர். கேவலிகள் அதில் 20,000 பேர் கேவலிகள் இருக்கிறாங்க. விக்ரிய ரித்தி பிராப்தர், விக்ரிய ரித்தி நினச்ச உருவம் எடுக்க முடியல அந்த மாதிரி விக்ரிய ரித்தி கிடைத்து பெற்றவங்க 20,600 பேர். 20,600 பேர் அவங்க. மனப்பரியாய ஞானிகள் வந்து 17,750 பேர். 12,750 பேர். 12,750 பேர் இவங்க வந்து மனப்பரிய ஞானிகள். இவங்க கிட்ட மகாவாதிகள் இந்த மாதிரி வாதம் பண்ணி மற்றவங்களோட ஜெயிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி மகாவாதிகளும் அதே அளவு. அப்படின்னா 12,750 பேர். ஆக தபோதனர் 84,084 பேர். இந்த மாதிரி கணதரர், பூர்வதரர், சிக்ஷகர், அவதி ஞானிகள், கேவலிகள், விக்ரிய பிராப்தர், மனப்பரிய ஞானிகள், மகாவாதிகள் இவங்க எல்லாரும் சேர்ந்து 84,084 பேர். இதில் பிராமி முதலாகிய ஆரியங்கனைகள் 300,050, அதாவது 300,000னா லட்சம் இல்லையா, 350,000 பேர் ஆரியங்கனைங்க. திருடவிரதன் முதலாகிய சிராவகர் 300,000. இந்த மாதிரி திருடவிரதன் முதலிய சிராவகர்கள் வந்து 300,000 பேர். சுவிருதை முதலாகிய சிராவகிகள் 500,000, 500,000 பேர். சுவிருதை முதலிய சிராவகிகள் 500,000 பேர். தேவதேவகிகள் அசங்கியாத்தம், தேவதேவகிகள் தேவிகள்லாம் வந்து அசங்கியாத்தம். திரியக்கு ஜாதி சங்கியாத்தம், சங்கியாத்தம். விலங்குகள் திரியக்கு ஜாதின்றது நால்கால் பிராணி முதலிய திரியக்குகளால் சேவிக்கப்பட்டவர் அப்படின்னு குறிப்பு. நால்காலையுடைய விலங்குகளால் சேவிக்கப்பட்டவர் பகவான், அதனால் அவங்க எல்லாமும் இந்த மாதிரி சமூக சரணத்துக்கு வராங்க. ஏவம் விதமாகிய துவாதச கணங்களால் பரிவிருத்தனாகிய பகவான் 1,000 சம்வத்சரத்தால் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி காலம் எல்லாம் சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்து அருளி விகாரஸ்தானங்களை விட்டருளி கைலாச பர்வதத்து சித்தசிலா தலத்து எழுந்தள்ளியிருப்ப சக்கரவர்த்தி நித்ரா சமயத்து மந்திர பர்வத்தம் சித்தி கஷேத்திர தலவும் நீண்டு நின்றதாக கண்டனன். ஏவம் விதமாகிய அப்படின்னா இந்த மாதிரி, இந்த விதத்தில் துவாதச கணங்களால் இந்த மாதிரி 12 கணங்களால் பரிவர்த்தனாகிய சூழப்பட்ட பகவான் 1,000 சம்வரத்தால் குறைந்த 100,000 பூர்வமாகிய கேவலி காலம். கேவலி காலம் எவ்வளோன்னா 100,000 பூர்வத்தில் ஒரு 1,000 வருஷம் சம்வத்சரம்னா வருஷம், 1,000 வருஷம் குறைந்த 100,000 பூர்வ காலம் கேவலி காலத்தில் இருந்திருக்காரு. அப்போ சர்வ தர்ம க்ஷேத்திரங்களிலும் விகரித்தள்ளி விகாரஸ்தானங்களை எல்லாம் எல்லா இடத்துலையும் போய் விகாரம் பண்ணி தர்மலாம் சொல்லி எல்லாருக்கும் கடைசியில் விகாரஸ்தானங்கள்லாம் விட்டுட்டு கைலாச பர்வதத்தில் சிதசிலா தலத்தில் எழுந்தள்ளி இருக்கிறார். அந்த நேரத்தில் சக்கரவர்த்தி தூங்கும்போது அவருக்கு மேரு பர்வதம், மந்திர பர்வதம், சித்த கஷேத்திர
தளவு நீண்டு போனதா அவருக்கு கனவு வருது. அன்று அர்க்ககீர்த்தி குமாரன் திவ்யமாகியதொரு ஔஷத திரவியம் ஸ்வர்கலோகத்து நின்றும் பூமியில் இழிந்து ஜனங்கட்கு ரோகங்களை கெடுத்து பின்னும் ஸ்வர்கலோகம் அடைகின்றதாக கண்டனன். அன்னைக்கே அர்க்ககீர்த்தி குமாரன் என்ன பண்றார், கனவுல எப்படின்னா ஒரு திவ்யமா இருக்கிற ஒரு ஔஷத திரவியம் ஸ்வர்கலோகத்துல இருந்து பூமியில இறங்கி வந்து பூமியில இறங்கி வந்து ஜனங்களுக்கு ரோகங்களை கெடுத்து ஜனங்களோட வியாதிகள்லாம் கெடுத்துட்டு திருப்பி சொர்க்கலோகம் அடையிறத கனவு காண்றார். கிரகபதி ரத்னம் கல்பக விருட்சம் ஜனங்கட்கு அபிலட்சித்த வஸ்துக்களை கொடுத்து சொர்க்கலோகம் அடைகின்றதாக கண்டனன். இந்த கிரகபதி ரத்னம்னா அந்த அரண்மனைக்கு தலைவன், அந்த மாதிரி அந்த வேலையை செய்கிறவர். அவர் வந்து கல்பக விருட்சம் ஜனங்களுக்கு ஆசைப்பட்ட பொருளெல்லாம் கொடுத்துட்டு திருப்பி சொர்க்கலோகம் போகிறத கனவு கண்டாராம். ஸ்ரேயான் குமாரன் ரத்ன தீபம் வந்து ஜனங்கட்கு உபகரித்து போகின்றதாக கண்டனன். ஸ்ரேயன் குமாரனோட கனவுல வந்து ஒரு ரத்ன தீபம் வந்து ஜனங்களுக்கு எல்லாம் வெளிச்சம் இதெல்லாம் கொடுத்து உபசரித்துட்டு போறதா கனவு கண்டாராம். சேனாபதி மாணிக்க கூட்டி நின்றும் சிம்மக்குட்டி புறப்பட்டு மேல் நோக்கி பாய்கின்றதாக கண்டனன். சேனாதிபதி ரத்னத்துக்கு என்ன மாதிரி கனவு வந்துதான், மாணிக்க கூட்டத்திலிருந்து ஒரு கூட்டுல இருந்து சிம்மக்குட்டி ஒன்று புறப்பட்டு மேல நோக்கி பாயறத கனவு கண்டாராம். அனந்த வீரன் என்னும் குருராஜன் சந்திரன் தாரகைகளோடு கூட புவனத்தை விளக்கி போகின்றவனாக கண்டனன். அனந்த வீரன் குருராஜன் என்ன பண்ணாரு, சந்திரன் தன்னோட தாரகைகளோடு வந்து புவனத்தை பூமியை நல்லா வெளிச்சமாக்கிட்டு போறதா கனவு கண்டாராம். சுபத்ரா தேவியும் யசஸ்வதியும் சுனந்தையும் தேவேந்திரன் தேவிமார் சோகிக்கின்றனாராக கண்டனர். சுபத்ரா தேவி அதாவது பரதனோட மனைவி, யசஸ்வதியும் சுனந்தையும் ஆதிநாதர் ரிஷபசாமியோட மனைவிகள், இவங்க எல்லாரும் தேவேந்திரன் தேவிமார்கள்லாம் ஏன்னோ சோகிக்கின்றதாக கண்டனரா, ஏன்னா வருத்தப்படுறதா துக்கப்படுறதா கனவு கண்டாங்களாம். வாரணாசி பதியாகிய சித்ராங்கதன் ஆதித்யன் லோகத்தை விளக்கி போகின்றவனாக கண்டனன். வாரணாசி ராஜா சித்ராங்கதன் என்ன பண் கனவு, சூரியன் வந்து பூலோகத்தை நல்லா பிரகாசமாக்கிட்டு போகிறத கனவு கண்டாராம். இவ்வண்ணம் காணப்பட்ட சுவப்னங்களின் பழங்களை புரோகிதனை கேட்ப அவனும் திரைலோக்கிய நாதனாகிய பகவான் விகாராதி விபூதிகளை விட்டு சித்த கஷேத்திரத்தை அடைந்தருள்வன் என்று சொல்ல கேட்டு சக்கரவர்த்தி ஆனந்தன் என்பான் ஒருவன் முக்கத்தினால் பகவானது விவிக் தாசனத்தை கேட்டு விபூதியோடும் சென்று பகவானை பிரதட்சிணம் பண்ணி ஸ்துதித்து இருந்தனன். இந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கேட்ட கனவுளோட பலன்களை பற்றி புரோகிதனை கேட்கும்போது அவர் என்ன சொல்கிறாரு, திரைலோக்கியநாதனாகிய பகவான் வந்து விகார விபூதிகள்லாம் விட்டுட்டு சித்தக்ஷேத்திரத்தை அடைய போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சக்கரவர்த்தி ஆனந்தன் அப்படிங்கிற ஒருத்தன் மூலமாக பகவான் இப்போ தனிமையில் எந்த இடத்துல தவம் பண்ணிட்டு இருக்கிறாருன்றதை கேட்டு அங்கே விபூதியோடு தன்னோட விபூதியோட பரிவாரங்களோடு போயிட்டு பகவானை பிரதர்ஷனம் பண்ணி ஸ்துதிக்கிறாராம். விபூதியோடனே தன்னோட பெருமைகளோடு போகிறாரு. பெருமைகளோடு போகிறதுனே என்ன, தன்னை சார்ந்த அந்த ஆட்கள் அவங்களோட பணியாட்கள் இவங்களோடலாம் போகிறதா தான் தோணுது. பகவானும் சித்தசிலா தலத்து பூர்வாபிமுகமாக பல்யங்காசனமாக 14 நாள் எழுந்தள்ளி இருந்து மூன்றாம் சுக்ல தியானத்தால் யோகத்தை அடக்கி 4 சுக்ல தியானத்தால் வேதனீய ஆயுர் நாம கோத்திரங்களை கெடுத்து அவதாரிக்காதி சரீர திரயங்களை கழித்து மாக மாசத்து கிருஷ்ண பக்ஷத்து சதுர்தசி பக்ஷத்து அபிஜித் முகூர்த்தத்து சகசிர முனிகளோடு கூட சூரியோதயத்து 3 காலம் 3 சம்வத்சரமும் 8.5 மாசமும் உண்டென்ன தனது ஸ்வரூபமாகிய அஷ்டகுணங்களையும் அடைந்து லோகாக்ரமாகிய சித்தக்ஷேத்திரத்தினை அடைந்தள்ளினன். பகவான் வந்து சித்தசலாத்தலத்தில் பூர்வாபி முகமாக கிழக்கு நோக்கி பல்லங்காசனத்தில் 14 இருக்கிறார்.
பிரதிமா யோகம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது 14 நாள் இருக்கிறார். 3வது சுக்ல தியானத்தில் யோகத்தை அடக்கி, 4வது சுக்ல தியானத்தில் வேதனையும் ஆயுள் நாமம் கோத்திரம் இந்த அகாதி கர்மங்களை கெடுத்து அவதாரிக்காதி சரீர திரையங்களை இந்த மாதிரி அப்படின்னா இந்த அவதாரிக்கும் தைஜஸும் கார்மணம்னு 3 சரீரம் இருக்குது இல்லை, அந்த 3 சரீரங்களை தியாகம் பண்ணி மாக மாதத்தில் கிருஷ்ண பட்சத்தில் சதுர்தசி பட்சத்தில் அபிஜித் முகூர்த்தத்தில் சகஸ்ர முனிகளோட 1000 முனிகளோட சூரிய உதயான பிறகு 3ம் காலம் 3 சம்வத்சரமும் 8.5 மாதம் உண்டன. 3ம் காலம் முடியறதுக்கு 3 வருஷமும் 8.5 மாதமும் இருக்கிற அந்த நேரத்தில் தனது ஸ்வரூபமாகிய அஷ்டகுணங்கள் தன்னோட ஆன்மஸ்வரூபமான அஷ்டகுணங்களை அடைந்து லோக்காகிரமாகிய லோக்கத்தோட உச்சியாக இருக்கிற அக்ரம் லோக்காகிரம் லோக்கத்தோட உச்சியில் இருக்கிற சித்த கஷேத்திரத்தினை அடைந்து அருளின்னு அடைந்த சித்த கஷேத்திரத்தை அடைஞ்சிட்டார். பரிநிர்வாணம் என்னும் 5ம் கல்யாணத்து தத்புருஷன் என்னும் திவ்ய நாமத்தினையுடைய பகவானுக்கு சதுர்வித தேவனிக்காயமும் பரிநிர்வாண மகா கல்யாணத்தினை செய்து தமதிடம் அடைந்தனர். இந்த தேவர்கள்லாம் வந்து 5ம் கல்யாணம் தத்புருஷன் அப்படிங்கிற திவ்ய நாமத்து கிடைக்குது பரிநிர்வாண கல்யாணம் ஆனதும். அது அந்த சதுர்வித தேவர் நிகாயமும் வந்து பவனர்கள் வியந்திரர்கள் அகமேந்திரர்கள் இந்த மாதிரி சௌதர்மேந்திரர்கள் இவங்கெல்லாம் வந்துட்டு பரிநிர்வாண கல்யாணத்தை நடத்திட்டு தன்னோட இடம் போகிறாங்க. இந்த சதுர்வித தேவ நிகாயன்றதுக்கு இங்கே குறிப்பு இருக்குது, அதை நான் படிக்கிறேன். சதுர்வித தேவர்களும் வந்து சுவாமியின் சரீரத்தை சிறந்த பல்லக்கின் மேலிட்டு அக்னீந்திரனது ரத்ன பிரபையினால் பிரகாசமாகிய கிரீடத்தால் உண்டாகியதும் கந்தம் அகரு கற்பூரம் நெய் பால் முதலியவற்றால் விருத்தி அடைந்ததுமான அக்னியினால் தகித்தனர். அக்னிகுண்டத்தின் வலபாகத்தில் கணத பரமேஷ்டிகளின் தேக சம்ஸ்காரம் செய்ய தீ இருந்தது. இடப்பாகத்தில் மற்ற கேவலிகளின் தேக சம்சாரம் செய்யும் தீ இருந்தது. இவ்வாறு தேவேந்திரர் உலகத்தில் 3 தீயை ஏற்படுத்தி பின்பு சுவாமியின் சரீர பஸ்மத்தை எடுத்து நெற்றி தோல் கண்டம் மார்புகளில் பக்தியினால் பூசியாடினர். 7ம் நிலையினராகிய பிரம்மச்சாரிகள் முதலியோர் எல்லோரும் முதலில் காகபத்தியம் என்னும் அக்னியையும் பின் ஆகுவனி அக்னியையும் தட்சிணாகனியையும் 3 சந்தியா காலங்களிலும் ஸ்தாபித்து இந்த 3 அக்னிகளுக்கு முன் சக்கரம் குடை ஜினப்பிரதிமை இவற்றை மந்திரத்தால் ஸ்தாபித்து அந்த அக்னிகளை 3 சந்தியிலும் அர்ச்சித்து மற்ற கிரகஸ்தருடன் பிரீத்தியுள்ள நீங்கள் உத்தம பிக்ஷுக்களாவீர்களாக என்று பரதேஸ்வரன் சாவகருக்கு பிராமணருக்கு உரைத்தான் என்பது மூலம். இந்த மாதிரி எப்படி வந்து இந்த 4 வித சதுர்வித தேவ நிகாயங்கள் வந்து எப்படி பண்ணுறாங்க, பகவானோட சரீரத்தை சிறந்த பல்லக்கில் வச்சு அக்னீந்திரன் தலையில் இருக்கிற ரத்ன பிரபையால் அந்த பிரகாசமாக கிரீடத்தால் உண்டாக்கப்பட்ட நெருப்பு அதில் கந்தம் அகரு கற்பூரம் நெய் முதலியவற்றால் அந்த நெருப்பு விருத்தி அடையுது. அந்த நெருப்பில் வந்து பகவானோட தேகத்தை தகிக்கிறாங்க. அக்னிகுண்டத்தில் வலது பக்கத்தில் கணதர பரமேஷ்டிகளின் தேக சம்ஸ்காரம் செய்ய தீ இருந்தது. அக்னிகுண்டத்தோட வலது பக்கத்தில் அங்கே இப்போ மோட்சம் அடைந்த கணதர பரமேஷ்டிகளுக்கு தேக சம்ஸ்காரம் செய்யறதுக்கும் இடது பக்கத்தில் மற்ற கேவலிகளோட இது மோட்சம் அடைந்த மற்ற கேவலிகளோட தேக சம்ஸ்காரம் செய்யறதுக்கும் தீ இருந்துதான். இந்த மாதிரி 3 தீயை ஏற்படுத்தி சுவாமியோட சரீர பஸ்மத்தை எடுத்து நெத்தி தோல் கண்டம் மார்பு எல்லாத்துலையும் பக்தியோட பூசிக்கிட்டு ஆடுறாங்களம்மா. இந்த மாதிரி செயலுக்கு அப்புறம் தான் இந்த விபூதி பூசுற பழக்கம் வந்திருக்குது போல இருக்கு. 7ம் நிலையில இருக்கிற பிரம்மச்சாரிகள் முதலியார் எல்லாரும் இந்த 3 அக்னி இப்படி 3 அக்னி இவங்க தேவர்கள் உருவாக்கி தேக சம்ஸ்காரம் பண்ணதை அடையாளமாக இந்த பிரம்மச்சாரிகள்லாம் என்ன பண்ணுறாங்க,
தீன் ஒரு அக்னி, ஆகவநீ அக்னி ஒன்று தக்ஷணாக்னின்னு மூணு அக்னியை உருவாக்கி மூணு சந்தியா காலத்துலையும் அதை ஸ்தாபித்து அதுக்கு முன்னாடி சத்திரம் கொடை இதெல்லாம் ஜனப்பிரதிமை இதெல்லாம் வச்சு மந்திரத்தால் ஸ்தாபனம் பண்ணி அந்த மூணு அக்னியிலையும் மூணு சந்தியிலையும் அர்ச்சிக்கிறாங்க. இதை மற்ற கிரகஸ்தர்களோட பிரீத்தியுள்ள நீங்கள் உங்கள் உத்தம பிக்ஷுக்கள் ஆவீர்கள். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் மற்ற கிரகஸ்தரை விட அதிக பிரீத்தியாக இருக்கிற நீங்கள் உத்தம பிக்ஷுக்கள் ஆவீங்க அப்படின்னு பரதேஸ்வரன் இவங்களுக்கு இது மாதிரி சொல்லி கொடுத்தாரு அப்படின்றது மூலத்தில் இப்படி போட்டிருக்குதாம்மா. சக்கரவர்த்தியும் பரிநிர்வாண மகா பூஜையினை பண்ணிய பின் தீரனாகினும் தத்துவஞானியாகிலும் நயனப்பிரியமாகிய பகவானது திவ்ய தேகத்தை காணாமையாலும் சிரவணப்பிரியமாகிய திவ்ய துவனியை கேளாமையாலும் சோகாக்கிராந்தனாயினன் சக்கரவர்த்தி பரிநிர்வாண பூஜை மகா பூஜையெல்லாம் பண்ணிட்ட பிறகு எவ்வளோதான் தீரனாக இருந்தாலும் தத்துவஞானியாக இருந்தாலும் நயனப்பிரியம் கண்ணுக்கு பிரியமாக இருந்த பகவானோட திவ்ய தேகத்தை பார்க்காததாலையும் சிரவணப்பிரியம் காதுக்கு இனிமையாக இருந்த திவ்ய துவனியை கேட்காததாலையும் சோகத்தால் கிராந்தன சோகத்தால் பீடிக்கப்பட்டவராகிறார். அவனது சோகத்தினை அறிந்து ரிஷபசேனர் என்னும் கணதர தர்மாமிருத வருஷத்தினால் அவன் சோக அக்னியை அவித்து ரிஷப சுவாமி முதலாகிய தங்களது பூர்வபவ சக்கரத்தினையும் சம்சாரத்து அசார பாவத்தையும் தெரிய விரித்தருள் செய்தனர். இந்த சோகம் இப்படி சோகம் அடைஞ்சிருக்கிற பரத சக்கரவர்த்தியை ரிஷபசேனர்ன்ற கணதரர் தர்மாமிருத வருஷத்தின தர்மாமிருதன்ற மழையால் அந்த சோக அக்னியை அவிச்சு ரிஷப சுவாமி முதலாகிய தங்களது எல்லாரோட பூர்வபவ சக்கரத்தினையும் சம்சாரத்து அசார சம்சாரத்தில் இல்லை சாரபாவமே இல்லை அசாரபாவம் தான் இருக்குது அப்படின்னு தெரிவித்து அருளி செய்தாராம். சக்கரவர்த்தியின் சோகத்தை நீங்கி தன் நகரமடைந்து புண்ணியோதயத்தால் நெடுங்காலம் ராஜேஸ்ரீனை அனுபவித்தனன். சக்கரவர்த்தியும் தன்னோட சோகத்திலிருந்து நீங்கி நிதர்சனத்தை புரிஞ்சு தன்னோட நகரத்துக்கு போய் புண்ணியோதயத்து மூலமாக புண்ணியோதயம் இருந்ததால் நெடுங்காலம் ராஜ பதவியை அனுபவிச்சு வர்றாரு. மற்ற ஒரு நாள் தர்ப்பண தளத்து தமது முகார விந்தத்தினை பாரா நின்றவன் முடிமிசை ஒரு வெண்மயிலினை கண்டு சம்சார வைராகியத்தினால் சாம்ராஜ்ய ஸ்ரீயினை விஷம் என்று வெறுத்து அர்க்ககீர்த்தி என்னும் புத்திரனுக்கு ராஜ்யபதம் கொடுத்து அநேக நரபதிகளோடு கூட ஜினதீக்ஷா பிராப்தனாகி அதுபொழுதே மனப்பரிய ஞானத்தினையும் ததநந்தரத்து சுக்ல தியான பலத்தால் சகல கர்மக்ஷயம் செய்து கேவல ஞானத்தினையும் அடைந்து சுரபதிகளால் பூஜித்தனாகி அனகார கேவலிப்பதம் அடைந்து நெடுங்காலம் சகல தர்ம க்ஷேத்திரம் எங்கும் விகாரஸ்தானங்களால் தர்மாமிருதத்தினை வர்ஷித்து அந்திய காலத்து முக்திப்பதம் அடைந்தர்லின்னு. இப்படி இருக்கும்போது ஒரு நாள் தர்ப்பண தலத்தில் கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்க்கும்போது ஒரு வெண்முடி தன்னோட தலையில் ஒரு வெண்முடியை பார்த்துட்டார். பார்த்து சம்சார வைராகியமாயி சாம்ராஜ்ய ஸ்ரீயே வேணாம் அப்படின்னு விஷமாட்டம் வெறுத்து தன்னோட பிள்ளை அர்க்க கீர்த்திக்கு அந்த ராஜ்ய பதத்தை கொடுத்துட்டு நிறைய மற்ற இதே மாதிரி தீட்சை வாங்கிக்க விரும்புகிற நரபதிக ராஜாக்களோட ஜினதீட்சை எடுத்துட்டு எடுக்கிறாரு. அந்த நேரமே அவருக்கு மனப்பரிய ஞானமும் வந்தது. அதுக்கப்புறம் சுக்ல தியான பலத்தால் சகல கர்மத்தையும் சயம் செஞ்சு கேவல ஞானத்தையும் அடைகிறாரு. சுரபதிகளால் அதாவது தேவர்களால் பூஜித்தனாகி அனகார கேவலி பதம் அடைகிறாரு. அதாவது தீர்த்தங்கிற பதம் இல்லாத கேவலி பதம் அனகார கேவலி பதம் அடைந்து நெடுங்காலம் சகல தர்மக்ஷேத்திரம் எங்கும் விகாரம் பண்ணி தர்மாமிருதத்தை எல்லாருக்கும் மழை மாதிரி வர்ஷித்து அந்திய காலத்தில் முக்தி பதம் அடைந்து அருகின. இதோட ஆதி புராணம் முடியுது. நம்ம இது அதுக்கப்புறம் இந்த பவத்தை பற்றி ஆதிநாதர் எத்தனை பவம் எடுத்தாருன்றத ஒரு ஸ்லோகம் மாதிரி போட்டிருக்காங்க. கிரந்த எழுத்தில் போட்டிருக்காங்க. இது வேணும்னா படித்து சொல்கிறேன். தேவைன்னா யாராவது வேணுன்ற சொல்லுங்கள். இதையும் படித்து அடுத்த பதிவில் பண்ணுறேன். இல்லைன்னா நம்ம அஜித்த சுவாமி புராணத்துக்கு போகலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.